ओके स्टूडेंट्स, वेलकम स्टूडेंट्स, गुड इवनिंग सर। गुड इवनिंग, आई वेलकम दिस सेशन। स्टूडेंट्स, दिस इज यूनिट वन, पोयम वन। वी आर गोइंग टू लर्न द पोयम स्टॉपिंग बाय वुड्स ऑन ए स्नोई इवनिंग। दिस पोयम वाज रिटन बाय रॉबर्ट फ्रॉस्ट। இப்ப முதல்ல நாம என்ன செய்றோம், ராபர்ட் ஃப்ராஸ்ட் பத்தி நாம பார்க்க போறோம். ஸ்டூடண்ட்ஸ், இப்ப வந்து இந்த ஆத்தர் பத்தி பாப்போம். ஆத்தர் பேர் வந்து ராபர்ட் ஃப்ராஸ்ட். 1874ல பிறந்தாரு, 1906ல இருந்தார். ராபர்ட் ஃப்ராஸ்ட் வாஸ் an அமெரிக்கன் poet. இவர் ஒரு அமெரிக்கன் poet, noted for his realistic description of rural life. ரூரல் லைஃப் அப்படின்றது கிராமத்துடைய வாழ்க்கை. கிராமத்து வாழ்க்கையை தத்ரூபமாக உள்ளபடியே அவர் வந்து விவரிப்பதில் மிகச்சிறந்தவர். born on 26 March 1874, மார்ச் 26ல பிறந்தார் அவர். he spent his first 40 years as an unknown entity. unknown entity, அவர் வந்து முதல் 40 வருஷம் யாருக்கு தெரியாம வாழ்ந்தார் அவர். he received 4 Pulitzer prizes for poetry. அவர் முதல்ல ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா 4 Pulitzer prizes அப்படின்னு மிகச்சிறந்த ஒரு பரிசுகளை பெற்றார். and was a special guest at President John F. Kennedy's inauguration. Kennedy வந்து inauguration பண்ணும்போது அங்க ஸ்பெஷல் கெஸ்டா அவர் இருந்தார். அவர் Frost became a poetical force. அவருடைய கவித்தருடைய கவி புலமை and the unofficial poet of laureate of the United States. ஐக்கிய நாடுகளுடைய அப்போ அரசு சாராத ஒரு கவிஞராக, ஓகேவா, லாரட் அப்படின்றது பார்த்தோம்னா பரிசு பெற்ற ஒரு கவிஞர்னு சொல்லுவாங்க, அல்லது அவை கவிஞர்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருந்தார் அவர். சம் ஆஃப் ஹிஸ் ஃபேமஸ் ஒர்க்ஸ், அவருடைய மிகச்சிறந்த கவிதை தொகுப்புன்னு சொன்னோம்னா த ரோட் நாட் டேக்கன், அது ஒரு கவிதை, வெஸ்ட் ரன்னிங் ப்ரூக், மெண்டிங் வால் ஆஃப்டர் ஆப்பிள் பிக்கிங், இதெல்லாம் அவருடைய மிகச்சிறந்த கவிதை. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம அடுத்தது நம்ம போயமுக்கு போவோமா, லெசனுக்கு போவோம். பாருங்க, ஹூஸ் வுட்ஸ் தீஸ் ஆர் ஐ திங்க் ஐ நோ, ஹிஸ் ஹவுஸ் இஸ் இன் த வில்லேஜ் தோ, ஹீ வில் நாட் சீ மீ ஸ்டாப்பிங் ஹியர் டு வாட்ச் ஹிஸ் வுட்ஸ் ஃபில் அப் வித் ஸ்னோ. ஸ்டூடெண்ட்ஸ் கவனிங்க, இல்லை பாருங்க, ஹூஸ் வுட்ஸ் தீஸ் ஆர் ஐ திங்க் ஐ நோ, இது யாருடைய வுட்ஸ் அப்படின்னா காடுன்னு சொல்லுவோம் நாம. இங்கே வுட்ஸ்ன்றது என்னது, காடு. நம்ம வந்து வுட்ஸ்ன்றது காடுமா, இந்த காடு யாருடையதுன்னு எனக்கு தெரியும். ஹூஸ் வுட்ஸ் தீஸ் ஆர் ஐ திங்க் ஐ நோ. ஓகே, இஸ் ஹவுஸ் இஸ் இந்த வில்லேஜ் தோ, அவருடைய இந்த காடு யாருடையதோ, அவருடைய வீடு வில்லேஜில் இருக்கு. நான் அடிக்கடி நம்ம மீட் பண்றோமானு, ஹிஸ் ஹவுஸ் இஸ் இன் த வில்லேஜ், இந்த காடு யாருடையன்னு தெரியும், அவருடைய வீடு வில்லேஜில் இருக்கு. தோ இருந்த போதிலும் ஹி வில் நாட் சீ மீ ஸ்டாப்பிங் ஹியர், நாங்கள் இங்கே நின்றது அவருக்கு தெரியாது. டு வாட்ச் இஸ் வுட்ஸ் ஃபில் அப் வித் ஸ்னோ, இந்த வுட்ஸ் ஆனது எப்படி இருக்கு அப்படின்னா ஃபில் அப் வித் ஸ்னோ, படம் போட்டிருக்கு பாருங்க. இந்த காடானது கம்ப்ளீட்டாக ஸ்னோவில் மூடி மறைஞ்சிருக்கு, தரப்பூரா ஸ்னோவாக இருக்கு பாருங்க, எல்லாம் நிறையா வந்து பனி படர்ந்துருக்கு, பனி படர்ந்த காடு. அதாவது இந்த காடு யாருன்னு தெரியும், அவர் வில்லேஜில் இருக்காரு, இருந்த போதிலும் நாங்கள் இங்கே இருக்கிறது அவருக்கு தெரியாது, நாங்கள் பனி படர்ந்த இந்த காடு நாங்கள் பார்த்துட்ருக்கோம், கவனிச்சுட்டுருக்கோம். ஹூஸ் வுட்ஸ் தீஸ் ஆர் ஐ திங்க் ஐ நோ, இஸ் ஹவுஸ் இஸ் இன் த வில்லேஜ் தோ, ஹி வில் நாட் சீ மீ ஸ்டாப்பிங் ஹியர் டு வாட்ச் இஸ் வுட்ஸ் ஃபில் அப் வித் ஸ்னோ, நாங்கள் இந்த காடு நாங்கள் வாட்ச் பண்ணிகிட்ருக்கோம், இந்த காடு நாங்கள் வாட்ச் கவனிச்சுட்ருக்கோம், இந்த கவனிச்சு அவருக்கு தெரியாது. இந்த காடு எப்படி இருக்குது, ஹவு இஸ் த வுட் அப்படின்னா, இந்த வுட்ஸ் இஸ் ஃபில்டு வித் ஸ்னோ. ஓகே, இப்போ எங்கே இருக்காங்க அப்படின்னா, அவங்க ஒரு காட்டுக்கு முன்னாடி இருக்காங்க, என்னமா தெரிய மாட்டேங்குது, எல்லாரும் ஸ்கிரீன் தெரியுது, ஒன்று எப்படி தெரியும் போயிடும், உன்னுடைய இமேஜ் வந்து ஆடியோ இப்படியெல்லாம் மீட் பண்ணிக்கோ, இப்போ தெரியும், நல்லா கவனிமா இந்த வரையும் மீண்டும் பாருங்கம்மா. இந்த காடு யாரும் தெரியும், இந்த காட்டுக்குரிய வில்லேஜில் இருக்காரு, நாங்கள் இருந்த போதிலும் நாங்கள் நின்றுக்கிறது அவருக்கு தெரியாது, நாங்கள் இந்த காடு முழுவதும் ஸ்னோ படர்ந்து பனி படர்ந்து இருக்கிற இடத்த நாங்கள் வாட்ச் பண்ணிட்டு இருக்கோம், இதுதான் நாலு மீனிங். ஓகே,
இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த ரொம்ப சிம்பிள் லைன் தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ நம்ம அடுத்து போகலாம் பாருமா. மை லிட்டில் ஹார்ஸ் மஸ்ட் திங்க் இட் குவியா டு ஸ்டாப் விதவுட் எ ஃபார்ம் ஹவுஸ் நியர் பிட்வீன் த வுட்ஸ் அண்ட் ஃப்ரோசன் லேக் த டார்க்கஸ்ட் ஈவினிங் ஆஃப் த இயர். நான் அடிக்கடி மீட் பண்ணுறேன், நீங்கள் வந்து அன்மீட் பண்ணிக்கிறீங்க. மை லிட்டில் ஹார்ஸ் மஸ்ட் திங்க் இட் குயர். என்னுடைய லிட்டில் ஹார்ஸ் வந்து திங்க் இட் குயர் அப்படின்னு அர்த்தம். கவனிமா, க்யூர் அப்படின்னா ஸ்ட்ரேஞ்ச், புதிதாகன்னு அர்த்தம். என்னுடைய லிட்டில் ஹார்ஸ் வந்து இங்கே ஏதோ புதிதாக இருக்கோ அப்படின்னு திங்க் பண்ணுது. நம்ம வந்துக்கிற இடம் வந்து புதுசாக இருக்குது, வந்துக்கிற இடம் புதுசாக இருக்குது அப்படின்னு திங்க் பண்ணிகிட்ருக்கு. எது? இந்த ஹார்ஸ். ஓகே, நம்ம பழைய இடம் போக தெரியல. டு ஸ்டாப் வித்தவுட் எ ஃபார்ம் ஹவுஸ் நியர். இங்கே எந்த ஒரு பண்ணை வீடும் எதுவும் இல்லை. ஃபார்ம் ஹவுஸ், இந்த ஃபார்ம் ஹவுஸ்னா பாருங்கள், இதுதான் ஃபார்ம் ஹவுஸ். ஓகே, பண்ணை வீடு இந்த பார்த்துருக்கீங்கல்ல, ஃபார்ம் ஹவுஸ். இந்த இங்கே எந்த ஒரு பண்ணை வீடும் இல்லைங்க. எதுக்கு மத்தியில்? பெட்வீன் த வூட்ஸ் அண்ட் ஃப்ரோசன் லேக். ஃப்ரோசன் லேக்னா அந்த ஏரியானது பனி படர்ந்துருக்கு, உறைஞ்சி போயிருக்கு. பனி நீரானது தண்ணி மாதிரி இல்லை, பண்ணியை பண்ணி கட்டி போல் மறைஞ்சிருக்கு. அந்த ஃப்ரோசன் ஏர் லேக் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இங்கே இந்த படத்தை பாருங்கள், இது ஏரி. அந்த ஏரி மேலே குதிரை நின்றுருக்கு இல்லையா. அந்த மாதிரி இந்த ஃப்ரோசன் லேக்குக்கும் அந்த உட் இருக்கு இல்லையா, காட்டுக்கு மத்தியில் இந்த ஃபார்ம் ஹவுஸ் இருக்குது பாருங்கள். மை லிட்டில் ஹார்ஸ் மஸ்ட் திங்க் இட் குயர் டு ஸ்டாப் விதவுட் ஏ ஃபார்ம் ஹவுஸ் நியர். ஃபார்ம் ஹவுஸ் நியர் பெட்வீன் த வுட்ஸ் அண்ட் ஃப்ரோசன் லேக். அந்த வுட்ஸுக்கும் வுட் அப்படின்றது காடு, ஃப்ரோசன் லேக்ன்றது ஏரி, பனி நிறைந்த அதாவது உறைந்த ஏரி. அதுக்கு மத்தியில் ஃபார்ம் ஹவுஸ் இருக்குது. பிட்வீன் அப்படின்னா மத்தியில். எதுக்கு மத்தியில்? இந்த வுட்ஸ் அண்டு ஃப்ரோசன் லேக். இந்த வுட்ஸ் அப்படின்றது காட்டை குடிக்குது, காட்டுக்கும் இல்லையா உறைந்து போன ஏரிக்கு மத்தியில் அந்த ஃபார்ம் ஹவுஸ் இருக்குது. பட் ஸ்டாப், நாங்கள் நிற்கலாங்க, அதில் நாங்கள் நிற்கலை. த டார்க்கஸ்ட் ஈவினிங் ஆஃப் தி இயர். உண்மையிலேயே நாங்கள் அன்னைக்கு இருக்கிற இடம் எப்படி இருக்குன்னா, இந்த வருஷத்துலேயே ரொம்பவும் டார்க்கஸ்ட், ரொம்ப இருட்டான மாலையாக இருக்குது. மாலை பொழுது இருண்டு இருக்குது, ரொம்ப இருண்டு இருக்குது, இருட்டான மாலை பொழுது கூட. ஓகேவா, அந்த இடம் வந்து பார்த்தோம்னா புதுசாக இருக்குது. அந்த குதிரை என்ன சொல்லுது அப்படின்னா, என்ன திங்க் பண்ணுது அப்படின்னா, இடம் புதுசாக இருக்கோ அப்படின்னு திங்க் பண்ணுது. மை லிட்டில் ஹார்ஸ் மஸ்ட் திங்க் இட் குயர் டு ஸ்டாப் இதோட ஃபார்ம் ஹவுஸ் நியர். எந்த ஃபார்ம் ஹவுஸ் இல்லையே, எந்த ஃபார்ம் ஹவுஸ் இல்லாத பொழுது ஏங்க நிற்கிறோம், இது புதுமையாக இருக்கே அப்படின்னு அந்த ஹார்ஸ் வந்து நினச்சி பார்க்குது. ஓகேவா, அந்த ஹார்ஸ் நினச்சி பார்க்குது, இங்கே ஃபார்ம் ஹவுஸ் இல்லை அப்படின்னு. ஃபார்ம் ஹவுஸ் எங்கே இருக்குது அப்படின்னா, அந்த ஃப்ரோசன் லேக், ஃப்ரோசன் லேக்குக்கும் ஓகேவா காட்டுக்கு மத்தியில் அந்த ஃப்ரோசன் அந்த ஃபார்ம் ஹவுஸ் இருக்குது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து இந்த ஃபோர் லைன்ஸ் உங்களுக்கு மீனிங் தெரியும் நினைக்கிறேன். நம்ம லிட்டில் ஹார்ஸ் மஸ்ட் திங்க் இட் குயர், இதை வந்து குயர்னு படிக்கணும், குயர் டு ஸ்டாப் விதவுட் எ ஃபார்ம் ஹவுஸ் நியர். ஏன்னா குயர் நியர் ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரைமிங் வேர்ட்ஸ். பிட்வீன் த வுட்ஸ் அண்ட் ஃப்ரோசன் லேக் த டார்க்கஸ்ட் ஈவினிங் ஆஃப் த இயர். ஓகே, இந்த ஃபோர் லைன்ஸ் உங்களுக்கு மீனிங் தெரியும் நினைக்கிறேன். அடுத்த லைன் அடுத்த போலாம இல்லையா? ஓகே, நெக்ஸ்ட் போகிறோம் பாருங்க. ஹீ கிவ்ஸ் ஹிஸ் ஹானஸ்ட் பெல்ஸ் எ ஷேக் to ask if there is some mistake. The only the other sounds the sweep of easy wind and downy flake. மீட் பண்ணிக்குமா? சவுண்ட் நிறைய வருதே, மீட் பண்ணிக்கோ, அன்மீட் பண்ணாத. மீட் பண்ணாதான் வந்து சவுண்டு நடத்த முடியும், இல்லைனா கஷ்டம். ஹரிதா வந்து அந்த ஓகே எல்லாம் மீட் பண்ணியிருக்கீங்க, பரவாயில்ல, அன்மீட் பண்ணாதீங்க. உங்களுடைய இப்போ நான் படிக்கிட்டே இருக்கேன், மீண்டும் டக் டக்குங்க அப்படியே நான் எப்போ நான் மீட் பண்ணணும் உடனே அன்மீட் பண்ணிடுறீங்க. ஹி கிவ்ஸ் ஹிஸ் ஹார்னஸ் பெல்ஸ் எ ஷேக் டு ஆஸ்க் இஃப் தேர் இஸ் சம் மிஸ்டேக் த ஒன்லி அதர் சவுண்ட்ஸ் த ஸ்வீப் ஆஃப் ஈஸி விண்ட் அண்ட் டவுனி ஃப்ளேக். இப்போ இந்த ஹார்னஸ் பெல் என்ன அப்படின்னா, ஹார்னஸ் பெல் அப்படின்றது கவனிமா, அந்த குதிரையை கழுத்து கட்டுறோம் இல்லையா, அந்த குதிரையை கழுத்து கட்டுறது தான் வந்து ஹார்னஸ் பெல். ஓகே, டு ஆஸ்க் இஃப் தேர் இஸ் சம் மிஸ்டேக், இங்கே என்னவோ ஒரு மிஸ்டேக் இருக்குது, நம்ம தவறாக வந்திருக்குமோ, அது குதிரை வாயில் சொல்ல முடியாது இல்லையா, அதனால் அந்த கழுத்து பட்டை இருக்கு இல்லையா, அந்த பனியை ஆட்டே சொல்லுது, நாம் இங்கே தவறுதான் வந்திருக்கோம் அப்படின்னு. இந்த ஒன்லி அதர் சவுண்ட்ஸ், வேறு என்ன சவுண்டு கேட்குது அப்படின்னா, இந்த ஸ்வீப், ஸ்வீப்னு என்ன மீனிங் அப்படின்னா, ஸ்வீப் அப்படின்றது பார்த்தோம்னா, ஸ்வீப் அப்படின்றது பாருங்கள், டு மூவ் ஸ்விஃப்ட்லி அண்ட் ஸ்மூத்லி, விரைவாக மற்றும் இதமாக வீசுதல். காற்று வந்து எப்படி வீசுதுன்னா, ரொம்ப வேகமாக வீசுது ஆனால் காற்று இதமாகவும் இருக்குது, அதான் ஸ்வீப் அப்படின்றது இந்த இடத்துல. ஓகே, ஆஃப் ஈஸி விண்ட் அண்ட் டவுனி ஃப்ளாக். டவுனின்னு என்ன மீனிங்,
டவுனிங் அப்படின்றது சாஃப்ட் அண்ட் ப்ளஃபி பஞ்சு போன்ற மென்மையான அந்த ஃப்ளாக். ஃப்ளாக் அப்படின்றது பார்த்தோம்னா ஃப்ளேக் அப்படின்றது மெல்லிய பனிப்படிவுகள். அப்போ பாருங்கள் என்னன்னு பாருங்கள், இந்த ஹார்னஸ் பெல் அப்படின்றது, ஹார்னஸ் பெல்ன்றது அந்த உதிரி கட்டக்கூடிய உதிரி கட்டுருக்கலையா அந்த கழுத்து பட்டை, அந்த மணி ஒலிக்குது. ரெண்டாவது டவுனி அப்படின்றது மென்மையான பஞ்சு பஞ்சு போன்ற அந்த பனி. அடுத்து பார்த்தோம்னா ஃப்ளேக் அப்படின்றது மெல்லிய பனிப்படிவுகள். இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு அந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா, இந்த குதிரை என்ன பண்ணுது, பேச முடியாதனால பெல்லை ஆட்டிட்டு நம்ம இங்கே தவறுதலாக வந்திருக்கோமோ அப்படின்னு பெல்லை ஆட்டி அது சொல்லுது. ரெண்டு ஒன்று. ரெண்டாவது என்ன அப்படின்னா, த சவுண்ட்ஸ் ஆஃப் த ஸ்வீப், காற்று வந்து விசு விசு விசுன்னு விசிச்சுட்டு இருக்கு. விரைவாக மற்றும் மிதமாக வீசக்கூடிய காற்று எப்படி வீசுது, அந்த சவுண்டு, அந்த காற்று வீசக்கூடிய சவுண்டு விசு விசுன்னு வீசிட்டு இருக்கு. அப்புறம் ஆஃப் ஈஸி விண்ட் அண்ட் டவுனி ஃப்ளாக், ஃப்ளாக் அப்படின்னா பனி பனிப்படிவுகள், அந்த பனிப்படிவுகள் வந்து விழுது. கவனிமா, அந்த பனிப்படிவுகள் கீழே விழுது, அந்த பனிப்படிவுகள் விழுகின்ற சத்தமும் கேட்குது. அந்த அளவுக்கு ரொம்ப நிசப்தமாக இருக்குது அந்த இடம். அந்த அவங்க இருக்கிற இடம் வந்து ரொம்ப சத்தமே இல்லை, அமைதியாக இருக்குது. அமைதியாக இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அங்கே மூணு விதமான சத்தம் கேட்குது. ஒரு சத்தம் வந்து அந்த குதிரை என்ன செய்யுது, தன்னுடைய கழுத்துப்பட்ட மணியை வந்து ஆட்டி சத்தம் போடுது, ஏன்னா நம்ம இங்கே தவறுலாம் வந்திருக்கோம் அப்படின்னு. ரெண்டாவது என்ன அப்படின்னா, காற்று வீசக்கூடியது விண்டு இல்லையா, அந்த ஈஸி விண்டு காற்று வீசுது, அந்த வீசக்கூடிய சத்தம் ஒன்று. தேர்ட் என்ன அப்படின்னா, அந்த பனிப்படிவுகள் வந்து படியுது இல்லையா, அந்த படிக்கூடிய சத்தமும் கேட்குது. ஸோ இந்த மாதிரி இந்த இடத்துல இந்த இந்த ஸ்டேன்ஸாவில் மூன்று விதமான சவுண்ட்ஸ் நம்ம பார்க்கணும். அதில் ஹி கிவ்ஸ் ஹிஸ் ஹார்னஸ் பெல்ஸ் எ ஷேக் டு ஆஸ்க் இஃப் தேர் இஸ் சம் மிஸ்டேக், த ஒன்லி அதர் சவுண்ட்ஸ் த ஸ்வீப் ஆஃப் ஈஸி விண்ட் அண்ட் டவுனி ஃப்ளேக். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம அடுத்து போகிறது வந்து நெக்ஸ்ட் பேராக பாருங்கள். The woods are lovely, dark and deep, but I have promised to keep and the miles to go before I sleep, and the miles to go before I sleep. இதில் இது உட்ஸ்ன்னு தெரியும் உங்களுக்கு, உட்ஸ்ன்றது வந்து காட்டு குறிக்கும். டார்க் அண்ட் டீப்னு பார்க்கும்போது என்னம்மா, டார்க் அண்ட் டீப் அப்படின்றது இந்த காடு ரொம்பவும் வந்து பார்த்தீங்கன்னா இருட்டாக இருக்குது. டீப் அப்படின்ட்டு பார்த்தோம்னா காடு வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லுவோம் நம்ம. போக 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 காடு ரொம்பவும் பறந்துருக்கு. ஸோ இந்த காடு வந்து எப்படி இருக்குன்னா, இந்த உட்ஸ் ஆர் லவ்லி, லவ்லின்னு ரொம்பவும் எப்படி இதமாக இருக்குது, ஓகேவா, ரொம்ப நைஸாக இருக்குது, ரசிகதனமாக இருக்குது. இந்த காடானது ரொம்ப ரசிக்கு தகுந்த மாதிரி ரொம்ப அருமையாக இருக்குது, அற்புதமாக இருக்குது. டார்க் அண்ட் டீப், அதுவும் இல்லாமல் ரொம்ப இருட்டாக இருக்குது, அதுவும் இல்லாமல் வந்து ரொம்ப பறந்து விரிந்துருக்கு. பட் ஐ ஹாவ் ப்ராமிசஸ் டு கீப், ப்ராமிசஸ் அப்படின்றது பார்த்தோம்னா என்ன பாருங்க, கீப் பாருங்க, ப்ராமிசஸ் அப்படின்றது டியூட்டிஸ் டு பெர்ஃபார்ம், ஆற்ற வேண்டிய கடமைகள் நிறைய இருக்கு. நமக்கு நிறைய ப்ராமிசஸ் சொல்றாங்க இல்லையா, இங்க ப்ராமிசஸ் மீட் அப்படின்னா நிறைய கடமைகள் இருக்கு, செய்ய வேண்டிய தொழில்கள் நிறைய இருக்கு, இதான் ப்ராமிசஸ் சொல்லுவோம். டு கீப், கீப் அப்படின்றது பார்க்கும் பொழுது நிறைவேற்றுதல், ஓகே, நிறைவேற்றக்கூடிய நிறைய வந்து ப்ராமிஸ் இருக்குன்னு பாயிண்ட் சொல்றாரு. இந்த பாயிண்ட் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஐ ஹவ் ப்ராமிசஸ் டு கீப், நிறைய நான் செய்ய வேண்டிய பணிகள், செய்ய வேண்டிய கடமைகள் நிறைய இருக்கு, ஓகேவா, நான் செய்ய வேண்டிய கடமைகள் நிறையா இருக்குது, ஆற்ற வேண்டிய பணிகள் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்கிறார் அவர், ஓகேவா. அதான் வந்து பாருங்கள், இந்த வூட்ஸ் ஆர் லவ்லி, டார்க் அண்ட் டீப், இந்த காடானது ரொம்பவும் ரொம்ப இதமாக இருக்குது, அருமையாக இருக்குது, ஆனால் ரொம்ப இருட்டாக இருக்குது, ஆனால் பறந்து விரிந்து இருக்குது. ஐ பட் ஐ ஹாவ் ப்ராமிஸ் டு கீப், ஆனால் எனக்கு வந்து கடமைகள் ஆற்ற வேண்டிய நிறைய, அதாவது நிறைவேற்றக்கூடிய கடமைகள் நிறையா இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு மனிதருக்கும் பார்த்தோம்னா நிறைய கடமைகள் இருக்குது, அது எந்த வயசுக்கெல்லாம் அர்த்தமே இல்லை. பிறந்த குழந்தையிலிருந்து அல்லது சிறுமி பருவம், பாய்ஹுட்டு, கேர்ள்ஹுட்டு, அல்லது வந்து எந்த இளைஞர் பருவம் இருந்தாலும் சரி, முதியோர் பருவம் இருந்தாலும் சரி, அவங்களுக்கு கடமைகள் இருக்குது. இப்போ நாம் நீங்களாம் இருக்கீங்களா, நீங்களாம் ஸ்டூடெண்ட்ஸு, ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன கடமை இருக்குது உங்களுக்கு, உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா நீங்கள் என்ன சம்பாதிக்கணுமா, அப்பாவுக்கு சம்பாதிச்சு போகணுமா, இல்லை வேறு ஏதாவது செய்யணுமா, அதெல்லாம் இல்லை. உங்கள் கடமைகள் வந்து லேர்னிங் மட்டும்தான் கடமைகள், லேர்னிங் லேர்னிங் லேர்னிங், ஓகே. ஆஸ் ஏ ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு படிக்கிறது மட்டும்தான் கடமை, வேறு கடமை இல்லை. அந்த கடமையிலேருந்து விலகும் போது இல்லையா, நீங்கள் என்ன செய்கிறீங்க, உங்களுடைய லோக்கம் மாறி போயிடுது. ஆக ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்போது ஆஸ் ஏ ஸ்டூடெண்ட்ஸு நீங்கள் லேர்னிங் எவ்ரி இம்பார்ட்டன்ட்டு, அதில் நீங்கள் சாதிக்கணும், அதுதான் முக்கியமானது, ஓகேவா. அப்படி பார்க்கும் பொழுது இங்கே நம்ம கடமைகள், இவர் சொல்கிறாரு என் நிறைய கடமைகள் இருக்குது, அந்த மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப், நான் தூங்குறதுக்கு முன்னாடி பல மைல் போகணும், அந்த மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப். என்ன மீனிங் அப்படின்னா, நான் தூங்குறதுக்கு முன்னாடி பல மைல் கடந்து போகணும் அப்படின்றத விட, எதுக்கு, அந்த கடமைகளை நிறைவேற்ற வேண்டி.
பாருங்க ப்ராமிசஸ் ஆற்ற வேண்டிய கடமைகள் நிறைவேற்ற வேண்டி நான் தூங்குவதற்கு முன்னாடி பல மைல் கடந்து போகணும் அப்படின்னு அவர் வந்து சொல்லக்கூடியதை வந்து பார்த்தோம்னா ஒன்னே ஒரு நம்ம வந்து கம்பேர் பண்ணி சொல்லலாம். எப்படி கம்பேர் பண்ண சொல்லணும்னா, ஐ ஸ்லீப் அப்படின்றத என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, நான் இறப்பிற்கு முன்பு, நான் சாகுவதற்கு முன்பு, ஓகேவா, நான் செய்யக்கூடிய கடமைகள் இருப்பதனால இன்னும் பல நிறைய போக வேண்டியிருக்கு. நிறைய என்னம்மா சார், இங்கிலீஷ் மீடியத்துக்கா தமிழ் மீடியத்துக்கா சார்? ரெண்டு பேருக்கும் தான். அது நான் தமிழ்ல சொல்றேன்ல, தமிழ்ல சொல்றேன் வரமா, தமிழ்ல போட்டிருக்கேன், இங்கிலீஷ்லயும் போட்டிருக்கேன், ரெண்டு பேருக்கும் தான். பாரு, ப்ராமிசஸ் அப்படின்னா டூட்டிஸ் டு பெர்ஃபார்ம், தமிழ் இருக்கு, இங்கிலீஷ் இருக்கு. தமிழ்ல உங்களுக்கும் நான் தமிழ் மீடியத்துக்கும் தகுந்த மாதிரி விளக்கமா சொல்லிட்டு இருக்கேன், இங்கிலீஷ் மீடியத்துக்கும் சொல்லிட்டு இருக்கேன். ஓகே பரமா, இந்த இந்த லைன்ஸோட மீனிங் பார்த்துக்கோ. நான் வந்து நான் இருப்பிற்கு பின்ன இருப்பிற்கு முன்னாடி நிறைவேற்ற வேண்டிய கடமை நிறைய இருக்கிறதுனால நான் இன்னும் நிறைய போக வேண்டியிருக்கு, செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னு சுருக்கமாக சுருக்கமாக சொல்றார். இங்கே இருப்புன்னு கொடுக்கல, பட் ஐ ஸ்லீப்னு இருக்கார். ஓகேவா, நான் தூங்குறதுக்கு முன்னாடி நிறைவேற்ற கடமை நிறைய இருக்கு, அதனால் பல மைல்ஸ் போக வேண்டியிருக்கு. அது என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம வந்து இருப்பதற்கு முன்னாடி பல கடமைகள் செய்ய வேண்டியிருக்குன்னு மீனிங் அர்த்தது. இந்த வரியை வந்து நம்முடைய முதல் பிரதம மந்திரி யாருன்னு தெரியுமா? ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் யாரு? ஹூ வாஸ் அவர் ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் யாருக்கா தெரியுமா? யாரும் தெரியாதா? ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர், இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர். இந்தியா வந்து இண்டிபெண்டன்ஸ் ஆச்சு இல்ல, இண்டிபெண்டன்ஸுக்கு பின்னாடி முதல்ல பிரதம மந்திரி யாரு? பேசுங்க, யாருன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஜவஹர்லால் நேரு. வெரி குட், வெரி குட். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். ஜவஹர்லால் நேரு சார், அவர் வந்து அவரு அவருடைய அவருடைய டேபிள் மேல இந்த வரி அவர் என்ன பண்ணுவாராம், ஒரு எழுதி வச்சிருந்தார். அத இந்த வரி அவர் டேபிள் மேல இருக்குமா? ஓகேவா, அப்ப இது ஒரு அற்புதமான வரி. இந்த வரி ராபர்ட் பாஸ்டர் வரி என்ன வரி அப்படின்னா, நாம கடமைகள் ஆற்றணும், சும்மா இருக்கக்கூடாது, எப்பவுமே வந்து நம்ம சோம்பியா இருக்கக்கூடாது. இருக்கிற கடமைகள் நம்ம வந்து நிறைய கடமைகள் இருக்கு, நிறைய கடமைகள் இருக்கனால நம்ம நிறைய ஆற்ற வேண்டியிருக்கோம் சொல்லிட்டு இந்த வரியை வந்து அவங்க ஜவஹர்லால் நேரு அவர்கள் வந்து இந்த வரியை அவங்க டேபிள் வச்சிருந்தார், அவர் எழுதி வச்சிருந்தார். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ பார்த்தோம்னா இப்போ நம்ம வந்து இந்த ஃபோர் ஸ்டாண்டர்ஸ் முடிச்சிட்டோம். இது எப்படி நம்ம படிக்க போறோம்னு பாருங்க. ஒரு படிக்கிறேன், இது வந்து மெமரி போயம், அதனால பாருங்க. ஹூஸ் வுட்ஸ் தீஸ் ஆர் ஐ திங்க் ஐ நோ, இஸ் ஹவுஸ் இஸ் இன் த வில்லேஜ் தோ, ஹி வில் நாட் சீ மீ ஸ்டாப்பிங் ஹியர் டு வாட்ச் ஹிஸ் வுட்ஸ் ஃபில் அப் வித் ஸ்னோ. My little horse must think it queer to stop without a farmhouse near between the woods and the frozen lake. ஓகே, இதை நான் படித்து காமிச்சிட்டேன். The darkest evening of the year. நீங்கள் வந்து மெமரி போயம்னால நான் படிக்கணும். He gives his harness bells a shake to ask if there is some mistake. The only other sounds the sweep of easy wind and downy flake. The woods are lovely, dark and deep, but I have promised to keep and miles to go before I sleep and miles to go before I sleep. ஓகே, இது மெமரி போயம். இந்த மெமரி பாருங்க, இல்லை என்ன, இதில் வந்து பொய்டிக்கல் டிவைஸ் ஒன்று இருக்குது. என்ன பொய்டிக்கல் டிவைஸ் பார்ப்போம் பாருங்க. ரைமிங் வேர்ட்ஸ், ரைமிங் வேர்ட்ஸ் பாருங்க. நோ தோ பாருங்க, கியூ நியோ ஷேக்கு மிஸ்டேக்கு, டீப்பு கீப்பு, ஸ்லீப்பு ஸ்லீப், இது வந்து ரைமிங் வேர்ட்ஸ். அதே போல் ரைமிங் ஸ்கீம் பாருங்கள். இந்த ஸ்டான்ஸாக இருக்குது இல்லையா, இந்த ஃபஸ்ட் ஸ்டான்ஸாக ரைமிங் ஸ்கீம் பாருங்கள். ரைமிங் ஸ்கீம்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம கடைசியில் இருக்கிற நான் ஃபோர் வேர்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதை எடுத்து போட்டுக்கணும். நோ எடுத்துக்கிறோம், தோ எடுத்துக்கிறோம், ஹியர் எடுத்துக்கிறோம், ஸ்னோ எடுத்துக்கிறோம். இதில் ஒரே மாதிரி சவுண்ட் இருக்கிறது நம்ம ஒரே நம்பர் போடுறோம். இப்போ நோன்றது ஒரே சவுண்ட் ஏன்னு போடலாம், தோ ஒரே சவுண்ட் ஏன் போடுறோம், ஹியர் அது வேறு சவுண்ட் பீன்னு போடுறோம், ஸ்னோ ஒரே சவுண்ட் ஏ போடுறோம். அதாவது ஒரே மாதிரி சவுண்ட் இருக்கிறதுக்கு நம்ம வந்து ஏன் போடுறோம், வேறு சவுண்ட் வந்து பீன் போட்டுக்கலாம். இது ரைமிங் ஸ்கீம்னு பேர். ரைம் ஸ்கீம் வந்து ஏஏபிஏன்னு எழுதணும் நாம, அதனால் புரிஞ்சுக்கிங்கதே. இப்போ உதாரணம் பாருங்கள், இதுக்கு பாருங்கள், ரெண்டாவது ஸ்டான்ஸ் பாருங்கள். குயர் ஏ, நியர் ஏ, லேக் பி, இயர் ஏ, ஏன்னா பாருங்கள் குயர் நியர் யா, இது மூணு ஒரே சவுண்ட் இருக்குது. மூணுக்கு ஏ போடுவோம், லேக் மட்டும் வித்தியாசம் இருக்குது, பி போடுறோம். பாருங்கள் ஷேக் ஏ, மிஸ்டேக் ஏ, ஸ்வீப் பி, ஃப்ளேக்கு ஏ. நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம், டீப்பு டீப் என்ன வரும், என்ன சொல்லலாம், ஏ டீப் இருக்குது, டீப்ன்றது ஏ, டீப்ன்றது ஏன் சொல்லுமா, கீப்பு அதுவும் அதுவும் ஏதாம்மா, ஸ்லீப்பு ஏ, இதுவும். அப்போ இது ரைம் ஸ்கீம் ஏ ஏ ஏ ஏ. ஓகேவா, கொஞ்சம் வித்தியாசமா இருந்ததுன்னா பி போட்டுலாம் சி போட்டுக்கலாம். இந்த ரைம் ஸ்கீம் கேட்பாங்க. அடுத்து பாருங்க, இன்னொரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்து கவனிமா, பர்சனிஃபிகேஷன் நல்லா கவனிமா. பர்சனிஃபிகேஷன் சொல்லணும் நம்ம. பர்சனிஃபிகேஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா,
நம்முடைய மனிதனுடைய கேரக்டருக்கு இல்லையா, மனிதனுடைய கேரக்டரை வந்து விலங்கு மேலே நம்ம வந்து விலங்கு மேல் ஏற்றுவது பர்சனிஃபிகேஷன். ஒரு ஒரு நம்ம ஒரு கார்ட்டூன் பார்க்குறோம், ஒரு ஒரு வந்து என்ன பண்ணுது, ஒரு நாய் சிரிக்குது, ஒரு கார் சிரிக்குது, இல்லை ஒரு பூனை பேசுது, இதெல்லாம் பர்சனிஃபிகேஷன். பேசுறது சிரிக்கிறது இதெல்லாம் வந்து மனிதனுடைய கேரக்டர். அந்த கேரக்டரை ஒரு விலங்குகள் மீதோ இல்லை உயிரில்லாத பொருள் மீதோ ஏற்றது தான் வந்து பர்சனிஃபிகேஷன். இங்கே பார்த்தோம்னா இந்த வரி பாருங்க, ஹி கிவ்ஸ் ஹிஸ் ஹார்னஸ் பெல்ஸ் எ ஷேக். இங்கே ஹீன்றது யாருக்கு குடியுது அப்படின்னா ஹார்ஸு குடிக்குது. ஹார்ஸ்ன்றது விலங்கு. அந்த விலங்கை மனிதனுடைய ஹீ அவன் அல்லது அவர் அப்படின்னு ஒரு மனிதனாக பாவித்த அவர் சொல்கிறாரு. அதனால இந்த பர்சனிஃபிகேஷன் நல்லா கவனிங்கமா, ஹீன்றது குதிரையை குறிக்குது. அந்த குதிரை ஹார்னஸ் பெல்லை வந்து ஷேக் பண்ணுது. அந்த குதிரை வந்து ஹார்னஸ் பெல்லை ஷேக் பண்ணுது. அப்படி ஹார்னஸ் பெல்லை ஷேக் பண்ணுறதுனால அந்த ஹீன் சொல்கிறதுனால அந்த ஹீன்றது குதிரையை குறிக்குது. ஹீன்ற ஒரு மனிதனுடைய ஒரு கேரக்டர், ஹீ அவன் அவர் அப்படின்றது ஒரு மனிதன் தான் நம்ம ஹீன் சொல்லுவோம். ஆனால் அந்த ஹீ அப்படின்றது ஒரு குதிரையை குறிக்கிறதுனால ஓகேவா, இது பர்சனிஃபிகேஷன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்து பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து அலிட்ரேஷன். அலிட்ரேஷன் அப்படின்னா ஒரு ஒரு லைனில் இருக்கிற வேர்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் ஒன்றா இருக்கும். பாருங்கள், வாட்ச் இஸ் வூட்ஸு. அந்த வாட்ச் இஸ் வூட்ஸில் பாருங்கள், டபிள்யூ டபுள்யூ ரெண்டு பேர் இருக்கா, லெட்டர்ஸ் வந்து பாருங்கள், இதுலேயும் ஒரு வாட்சில் டபுள்யூ இருக்குது, வூட்ஸில் டபுள்யூ இருக்குது. சவுண்ட்ஸ் த ஸ்வீப், சவுண்டில் பாருங்கள் எஸ் இருக்குது, ஸ்வீப்பில் எஸ் இருக்குது. டார்க் அண்ட் டீப், டார்க்கில் டி இருக்குது, டி இருக்குது. இதுக்கு பேர் அலிட்ரேஷன் பேர். ஒரு லைனில் இருக்கிற வேர்ட்ஸுங்களில் முதல் லெட்ரு ஒன்றா இருந்ததுன்னா ஓகேவா, ஒன்றா இருந்தது அப்படின்னா அது அலிட்ரேஷன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரைமிங் வேர்ட்ஸு, ரைமிங் ஸ்கீமு, பர்சனிஃபிகேஷன், அலிட்ரேஷன், இதில் இந்த போயம் இருக்குது. இது பேர் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சின் பேர், பொய்டிக்கல் டிவைஸின் பேர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது நல்லா புரிஞ்சிக்கிங்க. இது டெஸ்ட் கேட்பாங்க, ரைமிங் வேர்ட்ஸ் பற்றி உங்களுக்கு தெரியும், ரைமிங் ஸ்கீம் இப்போ தான் போடணும். பர்சனிஃபிகேஷன் ஒன்றே ஒரு பர்சனிஃபிகேஷன் இருக்குது. அதே போல் பார்த்தோம்னா இங்கே அலிட்ரேஷன், அலிட்ரேஷன் அப்படின்றது பார்த்தோமா, அலிட்ரேஷன் வேர்ட்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த ஒரு லைன் இருக்கிற வேர்ட்ஸுங்களில் சேமாக இருக்கிற ஒரே மாதிரி இருக்கிற லெட்டர்ஸ் வந்துன்னா அலிட்ரேஷன். பாருங்கள், டபிள்யூ டபிள்யூ வந்திருக்கு, எஸ்எஸ் வந்திருக்கு, டிடி வந்திருக்கு, இந்த மாதிரி வந்து அலிட்ரேஷன். ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து இப்போது இந்த போயமில் இருக்கிற மீனிங் சொல்லியாச்சு, இந்த போயமில் இருக்கிற ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் சொல்லியாச்சு. வேறு டவுட் இருந்தால் கேட்கலாம். இப்போ உங்களுக்கு ரைமிங் வேர்ட்ஸு, ரைமிங் ஸ்கீமு, பர்சனிஃபிகேஷன், அலிட்ரேஷன் இதெல்லாம் உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு? ஓகே, ஆமாம் புரியுது. ஓகே, நீங்கள் மீண்டும் என்ன செய்றீங்க அப்படின்னா, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த போயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம். இந்த போயம் நம்ம வந்து இப்போது ஃபுல்லாக மீனிங் பார்த்துட்டோம், ஸ்டான்ஸ் பை ஸ்டான்ஸி மீனிங் பார்த்தோம், அப்புறம் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பார்த்தோம். ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சில் வந்து ரைமிங் வேர்ட்ஸ், ரைமிங் ஸ்கீம், அலிட்ரேஷன், பர்சனிஃபிகேஷன் பார்த்தோம். நீங்கள் உங்களுடைய போயம் மீண்டும் படித்து பாருங்கள், படித்து பார்த்துட்டு இந்த வீடியோவை நீங்கள் மீண்டும் ஒரு முறை பார்த்தீங்க அப்படின்னா போயம் நல்லா புரியும் உங்களுக்கு. ஓகே, நான் இந்த உங்களுக்கு யூடியூப்பில் அனுப்புகிறேன். மீண்டும் நீங்கள் என்ன செய்றீங்க அப்படின்னா, இந்த போயம் பல முறை பாருங்கள், அப்புறம் இதனுடைய பேராகிராஃப்ஸு, கொஷின் ஆன்சர் அப்படிலாம் உங்களுக்கு அனுப்புகிறேன், அதெல்லாம் படிங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பல முறை பாருங்கள். தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச்.